தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுந்த கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது தூய இதய மரியன்னை சபையின் நிறுவனரின் நாம விழாவான இன்று சபையினரின் முயற்சியினாலும் இறை அருளாலும் விரைவில் அவருக்கு புனிதர் பட்டம் கிடைக்கவும் சபையில் உள்ள இல்லங்கள் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காகவும் இன்று குடும்ப விழாவாக சிறப்பிக்கும் சபை சகோதரிகளின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் எஸ் ஆந்திரே ஆன்மலை பாட்சிக்காகவும் லூர்து பாப்பு மூன்றாம் ஆண்டு நினைவு ஆன்மலை பாட்சிக்காகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆன்மலை பாட்சிக்காகவும் ராஜேந்திரன் ஆன்மலை பாட்சிக்காகவும் பாக்கியதாஸ் என்கின்ற மரிய அன்பழகன் சுழியே ஆன்மலை பாட்சிக்காகவும் உத்திரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களில் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் பொது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து கூறுவது, நாம் எத்தனையோ சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வந்திருக்கின்றோம். அப்படி கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற கேள்விக்குறிகள், எண்ணற்ற அத்தியாயங்கள் என்று சில பக்கங்களை நாம் பார்ப்போம். அதை தான் இன்றைய ரூத்துவுடைய வாழ்க்கையில் இன்றைய முதல் வாசகத்தில் தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ரூத்து எங்கேயோ பிறந்திருந்தாலும் எங்கேயோ வளர்ந்திருந்தாலும் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய மாமியாருடன் கழிப்பதற்காகவும் மாமியாரை விட்டு பிரிய மனம் இல்லாமலும் அந்த ஊரை விட்டு இன்று பெத்தலகையும் வருகிறார்கள். கடவுள் அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஆக நாமும் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நம்முடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களை நாம் சண்டையிட்டு கொண்டு அவர்கள் மனவேதனையுடனும் அவர்களை மன்னிக்க மனம் இல்லாமலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட தருணங்களை நாம் நினைத்து கொண்டு இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். அனைவரையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய மனநிலையை நாம் பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித லூயிஸை உலக ஆட்சி பற்றிய கவலையிலிருந்து விடுவித்து விண்ணக ஆட்சியின் மாட்சிக்கு உயர்த்தினீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் இவ்வுலகில் புரியும் பணிகள் வழியாக உமது நிலையான ஆட்சிக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நகோமியும் அவர்த்த மருமகளான மோவியப்பின் ரூத்தும் பெத்லேயும் வந்தனர். ரூத்து நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1:3-6, 14-16 மற்றும் 22 முடிய. நீதித்தலைவர்கள் ஆட்சியாளராயிருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமலேக்கு. அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் இரு மைந்தரையும் தவிர வேறு துணையற்றவரானார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஒர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்த ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்ளோனும் கிளியோனும் இறந்து போயினர். நகோமி தம் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஒர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரக்கத்தி தம் இனத்தவரையும் தம் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டால் அவளைப் போல நீயும் திரும்பிப்போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கு நானும் வருவேன். உனது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் என்றார். இவ்வாறு நகோமியும் அவரது மருமகளான மோவாபிய பெண் ரூத்துவும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 146, 5-10 முடிய உள்ள இறைவார்த்தைகள். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என்
நெஞ்சே நீ ஆண்டவரே போற்றிடு போற்றிடு. யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர், தம் கடவுளாகி ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர், என்றென்றைக்கும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. பல்லவே என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவே என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவே என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவே என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் மீறுப்பாராக. தூய மத்தியை எழுதிய செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 22 சொற்றொடர்கள் 34 முதல் 40 வரை. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுவதும் இறைவாக்கு நூல்களும் இவ்விரு கட்டளைகளின் அடிப்படையாகவே அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சட்டம் என்பது தனி மனிதனுடைய வாழ்விற்கு ஒரு சரியான பாதையை வழிவகுக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். ஆனால் அந்த சட்டம் அந்த மனிதனை நசுக்கக்கூடிய வகையில் இருந்தால்,
அது சட்டத்தை மீறிய அதாவது மனிதனுக்கு மேலே அந்த சட்டம் தாங்கிக் கொண்டிருக்குது என்று சொல்வார்கள். ஆக இன்று சதுசேயரை அவர் ஏற்கனவே வாயடைத்து விட்டார். அவர்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாவற்றையும் தன்னுடைய திறமையினால் பதிலளித்து விட்டார் என்பதை கேள்விப்பட்டு பரிசேயர்கள் ஒன்று கூடி இயேசுவிடம் வருகிறார்கள். இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் யார் என்று நாம் பார்த்தோமென்றால், இஸ்ரேல் நாட்டிலே யூத குலத்திலே இவர்கள்தான் அறிஞர்கள், இவர்கள்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இவர்கள்தான் கடவுளின் கட்டளைகளை ஒவ்வொன்றாக முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்று தங்களை தாங்களே பீத்திக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தினராக தான் இருந்தார்கள். கடவுள் நாங்கள் சொல்கின்றபடி கடவுள் கொடுத்த கட்டளைகளை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்கின்றோம் என்று அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களையும் அவர்கள் பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள். மோசே கடவுளிடம் பெற்ற அந்த 10 சட்டங்களை இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் யூத நாட்டு அறிஞர்களும் ஒவ்வொரு சட்டத்திற்கும் கீழாக 10, 15, 25 என்று சொல்லி மொத்தம் 618 சட்டங்களாக திரிக்கிறார்கள். இந்த 618 சட்டங்களும் இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் ஒரு கொடிய நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் கொண்டது. ஆக இந்த சட்டங்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கல்லாமல் மாறாமல் சட்டம் வழியாக மக்களை நசுக்குவதாகவே நாம் காண முடிகிறது. ஆக இன்றைய இந்த இயேசுவிடம் வந்து இவர்கள் கேட்பு இந்த திருச்சட்ட நோக்குடன் கேட்கும் பொழுது திருச்சட்டினுள் தலை சிறந்த சட்டம் எது என்று கேட்கிறார்கள். இதை சோதிக்கும் நோக்குடன் இவர்களிருந்து வருகின்ற பதிலை எதிர்பார்த்து நாம் இவரை மாட்டிவிடலாம் என்று கூறுகிறார்கள். ஆம் இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் சில சமயங்களில் இது போன்ற சூழ்நிலைகளை கையாளுவோம். ஆக அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நாம் வெளிவர வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று நாம் அவரை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். இல்லை என்றால் நாம் அவருடைய வட்டத்தில் நாம் சிக்கிக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்வு சின்ன பின்னாகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற நீர் அன்பு செய்வது, அதாவது நீ உன்னை அன்பு செய்கின்ற கடவுளை நீரும் அன்பு செய்வாயாக, அதே போல உன்னை அன்பு செய்வது போல அடுத்திருப்பவரையும் நீர் அன்பு செய்ய என்று இந்த இரண்டு கட்டளையும் அழகாக கூறுகின்றார். முன்பே சொன்னது போல நாம் அடுத்திருப்பவர்களை முழுமையாக அன்பு செய்கின்ற பொழுது அந்த அன்பு நம்மையே வந்து நமக்கு நன்மையை பயக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக நாம் ஒவ்வொருவரும் அன்பு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். அன்பு நம் அருகில் இருப்பவரை மட்டும் அன்பு செய்யாது. ஏதோ ரோட்டு ஓரத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் எந்த ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலோ அல்லது உதவிக்கு வழி இல்லாமலோ இருக்கின்ற சமயத்தில் அவரை நாம் பரிவிரக்கத்துடன் பார்த்து அவருக்கு உதவி செய்வதே ஒரு அன்பு. நாம் தெரிந்தவர்களிடம் செய்ய அன்பு விட தெரியாதவர்களிடம் செய்கின்ற அன்பு மேலானதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆக நம்முடைய சுற்றுப்புறங்களில் நம்முடைய உற்றார்களையும் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ மக்கள் அன்பு இல்லாமல் அவர்களுடைய தாகம் தணிந்து போகின்ற வழியில் இருப்பார்கள். எங்களுடைய ஆன்மீக ஆசிரியர் குறிப்பார், நம்முடைய உள்ளம் ஒரு ஆன்மீக குளம், அந்த ஆன்மீக குளம் எப்பொழுதெல்லாம் வற்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் உன்னுடையத்தில் இந்த அன்பும் வற்றுகிறது. ஆக அந்த ஆன்மீக குளம் எப்பொழுதெல்லாம் நிரம்பி ததும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய அன்பும் அடுத்தவர்களிடம் நீர் கொண்டு பேச்சு வழியாகவோ உன்னுடைய நடத்த வழியாகவோ உன்னுடைய செயல் வழியாகவோ அன்பு பரவும் என்று கூறுகிறார்கள். ஆக இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஆன்மீக குலத்தை நாம் எப்படி முழுமையாக நிரப்ப வேண்டுமென்றால் அது இறைவனுடைய அருளாலும் ஆசியாலும் தான். அதற்கு நாம் தினமும் நம்முடைய ஜபத்தில் நாம் ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய ஜபத்தில் இந்த இறைவனை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆன்மீக குலம் இந்த இதயத்தில் முழுமையாக நிரம்பும். ஒரு முறை எல்லா நாட்டு கிறிஸ்துவ மத போதகர்கள் அனைவரும் கூடி ஒரு விவாதம் செய்கிறார்கள். அதாவது ஆப்பிரிக்க தேசத்திலே மக்கள் எல்லோரும் காட்டு மிராண்டிகளாகவும் கடவுளை அறியாதவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒரு கிறிஸ்துவத்தை பரப்ப வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொருடைய கருத்துக்களை கேட்கின்ற பொழுது எல்லோரும் ஒவ்வொரு சில கருத்துக்களை கூறுகிறார்கள். ஆனால் அந்த கருத்து மற்ற
எல்லா அறிஞர்களுக்கும் அது ஒத்துப்போவதாக தெரியவில்லை. இறுதியாக ஒரு மூத்த கிறிஸ்துவ போதகர் கூறுகின்றார், ஒரு நல்ல ஒரு பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை அந்த காட்டு பிராண்டிகள் அந்த ஆதிவாசிகள் வாழ்கின்ற பகுதியில் நாம் வைத்தால், அதாவது அங்கு நாம் கொண்டு போய் அவள் நடுவில் வாழவிட்டால், இவருடைய வாழ்க்கை முறையும் இவர்கள் அன்பு செய்கின்ற விதமும் அந்த மக்களுடைய மனம் திரும்பும். அப்படியே அந்த இயேசுடைய இறை ஆட்சி பரவும், இயேசுடைய விழுமியங்கள் பரவும், இயேசுடைய அன்பையும் பரிவும் அங்கு பரகும் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே முடிக்கிறார்கள். அப்படி அந்த பேசி முடித்துடன் எல்லோரும் எழுந்து இந்த கருத்து உண்மையாகவே நல்லதாக இருக்கிறது என்று எல்லோரும் கைத்தட்டி பாராட்டுகிறார்கள். ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவ அதாவது கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகின்ற பொழுது அவருடைய அன்பு முழுமையாக, இயேசு என்றாலே அன்பு, அந்த அன்பை நாம் பிறரிடம் நம்மோடு இருப்பதை விட பிறரிடம் பகிர்ந்து கொள்வது தான் அது சுவையானதாகவும் அதே சமயத்தில் திடமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக அப்படிப்பட்ட அன்பை நாம் நம்மோடு வைத்து கொள்ளாமல் மற்ற அனைவரோடும் பகிர்ந்து மகிழ்வோம். அந்த அன்பின் வழியாக நாம் இறையின் அருளையும் ஆசையும் பெறுவோம். ஆமேன். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயேற்றிடுவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயேற்றிடுவார். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோர் பல இறைவா. வழங்கிட கனியோ உணவோ வாடிடும் வரியோர் பல இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயேற்றிடுவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மனை பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலனுக்காகவும் பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனிதரின் இந்த புனிதரின் நினைவு கொண்டாட்டத்திற்காக உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் காணிக்கைகளை உமக்கு உகந்தவனாய் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கு பெறுவதன் வழியாக உமது அன்பின் எடுத்துக்காட்டுகளை நாங்கள் பிரதிபலிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், அது இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவாவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவுடன் காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிலவை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர்.
ஆகவே ஆண்டவரே வானத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பேர் உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றும் மீ இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகமெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கல்லிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனித அந்தோணியார், புனித செபஸ்தியார், புனித அருளானந்தர், புனித சவேரியார், புனித இன்னாசியார், புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இந்த பீடத்தை சுற்றியுள்ள எத்தனையோ மக்கள் கண்ணீரோடும் கவலையோடும் பலவிதமான வேண்டுதல் விண்ணப்பங்களோடும் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமென் 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 மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துடிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நிற்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழைந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம் மாரியே எமக்கு அமைதி அருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருடல் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையால நீ அல்லவா நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையால நீ அல்லவா என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைக்கின்ற என் மன்னவா என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு இணையாக இணைகின்ற என் மன்னவா இணைகின்ற என் மன்னவா
உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா கிறிஸ்துவினாத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமா என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேலையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும் நீங்கள் மனம் திருந்தி சிறு பிள்ளைகளை போகாக விட்டால் விண்ணரசில் போக மாட்டீர்கள் என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக எல்லாம் அல்ல இறைவா இத்திரு உணவு எங்களுக்கு ஊட்டம் அளிப்பதாக அதனால் புனித லூயிஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி எங்கள் இதயத்திலும் செயலிலும் சகோதரத்துவ அன்பையும் உண்மையும் ஒளிமையும் நாங்கள் வெளிப்படுத்துவோமாக எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்னையின் அரவணைப்பிலும் புனிதர்களின் பாதுகாப்பிலும் இணைந்து வாழ சென்று வாருங்கள் வாழ்வின் பலி தொடர்கின்றது இறைவனுக்கு நன்றி ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னனுந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன் என் அன்பு தாயாக தந்தையாக எந்த நிறைவா என்னாலும் என்னை பார்க்கின்றார்
கண்ணார காத்தாள்கின்றார் என் அன்பு தாயாக தந்தையாக எந்த நிறைவா என்னாலும் என்னை பார்க்கின்றாய் கண்ணார காத்தாள்கின்றார் நான் நினைப்பேன் நன்றி சொல்வேன் நாளெல்லாம் பாடி புகழ்வேன் ஒரு பாடலாம் பாடுவேன் மன்னனுந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் இயேசுவே புகழ் இயேசுவே நன்றி இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க